வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று பிப்ரவரி 6ஆம் தேதி தமிழ்நாட்டு அரசியலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி இரண்டு அணிகளிலுமே குறிப்பிடத்தகுந்த மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. முதலில் திமுக கூட்டணியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இன்று காலை திமுக கூட்டணி கட்சிகளில் ஒன்றான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் வைகோவிடமிருந்து ஒரு அறிவிப்பு வெளியானது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரி 7ஆம் தேதி அதாவது நாளை காலை 10 மணிக்கு மதிமுக தலைமை கழக அலுவலகமான தாயகத்திலே அவசர நிர்வாக குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. உயர்நிலை குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர்கள், அரசியல் ஆய்வு மைய உறுப்பினர்கள் உள்ளிட்ட மதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்ளுமாறு வேண்டுகிறேன். இதோட சப்ஜெக்டு வருகிற நாடாளுமன்ற தேர்தல் தான் என்று வைகோ அழைப்பு விடுத்தார். இந்த அழைப்பு மதிமுகவில் மட்டும் பரபரப்பை கிளப்பவில்லை, திமுக கூட்டணிக்குள்ளும் அதற்கு எதிராக ஒரு அணியை கட்டமைத்து கொண்டிருக்கிறார்களே அதிமுக அணிக்குள்ளும் இப்படியாக இரண்டு அணிகளுக்குள்ளும் ஒரு சலசலப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது வைகோவின் இந்த அறிவிப்பு. பொதுவாகவே வைகோ அவர்கள் தேர்தல் நெருங்கும் போது ஒரு முடிவெடுப்பார். அந்த முடிவு மிகுந்த பரபரப்புக்கு உள்ளாகும், சில சமயம் சர்ச்சைக்கு உள்ளாகும். இதெல்லாம் கடந்த காலங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு தொகுதி தான், அதிலும் உதயசூரியன் சின்னத்தில்தான் நிற்க வேண்டும் என்று திமுக கூட்டணி தெல்ல தெளிவாக அதோட தலைமையாக இருக்கக்கூடிய திமுக தெரிவித்துவிட்டது. கடந்த பிப்ரவரி 29ஆம் தேதி அவர்கள் மதிமுகவின் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அறிவாலயத்திலே திமுக குழுவை சந்திக்கிறது. அப்போது இதுபோல் ஒரு சீட்டு தான் உங்களுக்கு, ஒரு லோக்சபா சீட்டு, அது எந்த தொகுதி அப்படிங்கிறத நம்மை எண்ணிக்கை உடன்பாடு கையெழுத்தான பிறகு எந்த தொகுதியும் முடிவு பண்ணிக்கலாம், ஆனால் ஒரு தொகுதி தான், அதிலும் உதயசூரியன் தான் என்று திமுக குழு திட்டவட்டமாக தெரிவிக்க, இவங்க மதிமுக அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் வந்து, என்னங்க நாங்கள் கட்சியை வளர்க்கணும்னு ஆசைப்பட்றோம், அதனால் எங்கள் சின்னத்தில் நிற்கிறதுக்கு நீங்கள் வந்து நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம், எங்கள் தலைவர் வைகோ இதைத்தான் சொல்லி அனுப்பினார். உதயசூரியனில் நிற்க இயலாது, எங்களுடைய சொந்த சின்னத்தில் இந்த முறை நிற்பதை நான் முடிவெடுத்துக்கிறோம். அதே போல் நீங்கள் 2019 தேர்தலின் போது ஈரோடு மக்களவை தொகுதி ஒன்று ஒரு ராஜ்யசபா கொடுத்தீங்கல்ல, அதே போல் இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை கொடுக்குறீங்க, அதே போல் எங்களுக்கும் ஒரு மக்களவை தொகுதி ஒரு மாநிலங்களவை இடம் கொடுங்கள் என்று மதிமுக சார்பில் கோரிக்கை வைக்க, ராஜ்யசபா என்பது உங்களுக்கு இன்னும் இருக்குது, வைகோ அவர்கள் இப்போது வைக்கக்கூடிய ராஜ்யசபா 2025 வரைக்கும் இருக்குது, அதனால் அது முடியும் போது அதை பேசிக்கலாம், இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு லோக்சபா தான், போன தேர்தலில் கொடுத்த ராஜ்யசபா என்பது உங்கள் தலைவருக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க என்று திமுக தரப்பில் சொல்லியிருக்கிறார்கள். அத்தோடு அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்தார்கள். நாங்கள் உதயசூரியனில் நிற்க மாட்டோம், எங்களது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்போது என்று எங்களுக்கு தெரியாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஆடிட்டர் அர்ஜுனராஜ் சொல்லிவிட்டு பிப்ரவரி 29ஆம் தேதி அறிவாலய வளாகத்திலிருந்து கிளம்பினார்கள். அதற்கப்புறம் இன்று வரை திமுகவுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிகாரபூர்வமான பேச்சு இல்லை. 6 நாட்கள் ஆகிவிட்டது. அதற்கு அடுத்த நாள் மார்ச் 1ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பிறந்த நாளை ஒட்டி அறிவாலயத்துக்கு சென்று வைகோ வாழ்த்து சொன்னார். அப்போதே இருவரும் பரஸ்பரம் உரையாடி கொண்டார்கள். அங்கே வந்து இந்த இஷ்யூஸை பேசுவதற்கு அங்கே வாய்ப்பும் இல்லை, அதற்கான அந்த சூழலும் இல்லை, அதனால் அப்போ பேசலை. பிப்ரவரி 29ஆம் தேதி திமுக குழுவும் மதிமுக குழுவும் என்ன பேசியதோ அவ்வளவுதான் இன்று வரை நீடிக்கிறது. இன்று வரை மார்ச் 6ஆம் தேதி வரை திமுகவிடமிருந்து எந்த விதமான அதிகாரபூர்வ அழைப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையில்தான் இன்று நிர்வாக குழு கூட்டம் நாளை நடைபெறும், அவசர நிர்வாக குழு நாளை நடைபெறும் என்று வைகோ அறிவித்திருக்கிறார். மதிமுகவுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு நம்ம விசாரித்தப்ப வைகோ மிக உறுதியாக இருக்கிறார். எதுலன்னா, இந்த முறை நாம் சொந்த சின்னத்தில் போட்டியிட வேண்டும், ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளிலே நாம் போட்டியிட வேண்டும், அப்போதுதான் கட்சி நம்மிடம் இருக்கும். ஏனென்றால் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலிலே ஈரோடு வேட்பாளராக கணேசமூர்த்தி போட்டியிட்டார், அவர் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட்டார். அதற்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலிலும் மதிமுக வேட்பாளர்கள்
உதயசூரியன் சின்னத்தில்தான் போட்டியிட்டார்கள். அந்த தவறை இனி செய்ய வேண்டாம் என்று வைகோ முடிவெடுத்திருக்கிறார். இந்த முடிவில் மிக பெரும் பங்கு இப்போதைய தலைமைக் கழக செயலாளரான துரை வைகோவுக்கு இருக்கிறது என்கிறார்கள். அவர்தான் மதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு இட்டுச் செல்ல வேண்டும். மதிமுக இப்படி இரவல் சின்னங்களிலே நின்றால் அதோட தனித்துவத்தை இழந்துவிடும். அதனால் மதிமுக தன்னுடைய சின்னத்தில் இருக்க வேண்டும் என்று காக்கைக்கும் தன்குஞ்சு பொன்குஞ்சு என்பது போல மதிமுக தன்னுடைய சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று துரை வைகோ தொடர்ந்து அது அமைப்பு ரீதியான கூட்டங்களிலே வலியுறுத்தி வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அந்த முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்ம கேட்குற மாதிரி ஒரு ராஜ்யசபா அதிகம் கொடுத்தா கூட அவங்க சொல்கிறதுல நம்ம கேட்கலாம், நாம் சொல்வதை அவர்களும் கேட்கவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் ஒரே ஒரு மக்களவை தொகுதி அதுவும் உதயசூரியன் தான் என்பதில் எந்த நமக்கு வளர்ச்சியும் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வைகோ வந்துதான் இதை பற்றி மாவட்ட செயலாளர்கள், உயர்நிலை குழு உறுப்பினர்கள், அரசியல் ஆய்வு மைய குழு உறுப்பினர்கள்ட்ட பேசி ஒரு முடிவெடுப்போம் என்றுதான் நாளைக்கு வர சொல்லியிருக்கிறார். மேலும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பம்பரம் சின்னத்திலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சின்னத்திலோ போட்டியிடுவதில் எந்த தயக்கமும் மதிமுகவுக்கு இல்லை. வைகோ வந்து கட்சியை வந்து துரை வைகோவிடம் ஒப்படைக்கும் போது அது ஒரு தனித்துவமான கட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் கடந்த 30 வருடங்களாக தமிழ்நாட்டில் பல்வேறு சமூக விஷயங்களிலே மதிமுகவின் பங்கு குறிப்பிடத்தக்கதாக அமைந்திருக்கிறது. தேர்தல் வெற்றிகளில் வந்து அவ்வளவு சாதனைகளை செய்யவில்லையே தவிர பல்வேறு சமூக விஷயங்களிலே சமூக மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்களிலே, உதாரணத்துக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களிலே வைகோவின் கருத்துருவாக்கத்திலே அவர் எடுத்துக்கொண்ட போராட்டங்கள், அதன் விளைவாக மேற்கொண்ட சட்ட முயற்சிகள், அது ரீதியான சட்ட ரீதியான வெற்றிகள், இப்படி மதிமுக தேர்தல் களத்தில் ஓட்டு வாங்கி வெற்றியடையவில்லையே தவிர மற்றும் பல விஷயங்களிலே வெற்றியடைந்திருக்கிறது. அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு இட்டுச் செல்ல வேண்டுமென்றால் தனிச்சின்னத்தால் தான் முடியும் என்ற முடிவில் வைகோ உறுதியாக இருக்கிறார். அதனால் தான் நாளைக்கு இந்த அவசர கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் என்கிறார்கள். இதற்கிடையே இன்னொரு தகவல், நாம் ஏற்கனவே விவாதித்தது போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வைகோவுக்கு சிலரை எடப்பாடி பேச வைத்திருக்கிறார் என்பது உண்மைதான். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய முக்கிய பொறுப்பாளருமான எஸ்பி வேலுமணி மதிமுகவின் தலைமைக் கழக நிர்வாகிகளோடு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் என்கிறார்கள். இங்கே வந்துருங்க, உங்கள் தலைவர் வைகோவை எங்கள் அம்மா வந்து ஒரு அண்ணன் என்று அழைத்தார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே எங்கள் அம்மா காலத்துக்கு பிறகு அதிமுகவுக்கு உங்களை போன்றவர்களுடைய ஆதரவு தேவை. திமுக உங்களை சொந்த காலில் இன்றைக்கும் நிற்க விடாது. அது வந்து மதிமுக வந்து திமுக உடைய ஒரு அங்கமாகத்தான் வைத்திருக்க முயற்சி செய்யுமே தவிர அது உங்களை சொந்த காலில் நிற்க விடாது என்றவை என்பதையும் அதிமுக தரப்பில் சேர்த்து பேசி, நீங்கள் இங்கே வந்தால் உங்களது விருப்பமான உங்களுக்கு நிறைவான அளவுக்கு இங்கே இடங்கள் வழங்கப்படும் என்ற உறுதியையும் அளித்திருக்கிறார்கள். நாளை தான் தெரியும். நாளை காலை 10 மணிக்கு மதிமுக தலைமைக் கழகம் தாயகத்தில் கூட்டம் நடைபெறுகிறது. நாம் இன்னும் கொஞ்சம் விசாரித்த போது என்ன சொல்கிறார் என்றால், இது கிட்டத்தட்ட வைகோ என்ன முடிவெடுக்கிறாரோ, துரை வைகோ என்ன முடிவெடுக்கிறாரோ அந்த முடிவைத்தான் மாவட்ட செயலாளர்கள் கூட எடுப்பார்கள். ஏனென்றால் துரை வைகோ உள்ளே வந்த பிறகு ஏற்கனவே சில சீனியர்கள் சில கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையாக தெரிவித்து அதில் சிலர் வந்து வெளியவும் சென்று விட்டார்கள். இப்போது இருப்பவர்களில் துரை வைகோவின் ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் தான் அதிகம். எனவே அந்த முடிவை மாவட்ட செயலாளர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பது ஒரு இஷ்யூ அல்ல. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு திமுக கூட்டணியிலிருந்து வைகோ எக்ஸ்பிரஸ் புறப்பட்டு விடுமா என்பது நாளை தெரியும். இதுதான் இன்றைய நிலை. இவர் நிர்வாக குழு கூட்டம் என்று அறிவித்த உடனேயே திமுகவில் வைகோவை அதை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது பழைய விஷயங்களெல்லாம் சொல்லி இவருக்கு தான் வேலை, ஒவ்வொரு தேர்தலுக்கு மட்டும் தான் பண்ணுவார் என்றெல்லாம் சொல்லி விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது வந்து திமுக நிர்வாகிகள் பண்ணுற விஷயம். இது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக அடுத்த கட்டத்துக்கும் திமுக சென்று விட்டது என்கிறார்கள். என்னவென்றால் இப்போது மதிமுகவிடம் இப்போது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அரியலூர் சின்னப்பா, மதுரை தெற்கு பூமிநாதன், வாசுதேவநல்லூர் சதன் திருமலைக்குமார், சாத்தூர் ரகுராமன், இந்த 4 பேரும் ஏற்கனவே உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர்கள்தான். இப்போ ஒருவேளை இப்போது திமுக கூட்டணியிலிருந்து வைகோ புறப்பட்டு விட்டால் இந்த 4 பேரின் நிலை என்ன,
அவர்களை திமுக என்ன செய்யும் என்ற பேச்சும் ஆரம்பித்து விட்டது. அதைவிட இந்த சட்டமன்ற உறுப்பினர்களோடு அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் இப்போதே இன்றைக்கே தொடர்பு கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் அடுத்த கட்ட நிலவரம். இது எல்லாவற்றையும் மீறி வைகோ இருந்தால் திமுக கூட்டணிக்கு ஒரு இமேஜ் இருக்கும். ஏனென்றால் திமுக கூட்டணி என்பது சிந்தாமல் சிதறாமல் அப்படியே இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் கண்டினியூ ஆக வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய விருப்பம் என்று திமுகவினரே சொல்லி வருகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் வைகோ அந்த கூட்டணியிலிருந்து பிரிந்து சென்றால் அது ஒரு இமேஜ், ஒரு அதை கண்ணாடியில் ஒரு விரிசல் மாதிரி, எதுவும் ஒரு சின்ன விரிசல் கூட இருந்தாலும் அது வந்து அடுத்தடுத்து மிகைப்படுத்தப்படும் என்பதால் வைகோவை திமுக கூட்டணியில் தக்க வைக்கவும் இருவருக்கும், அது ஸ்டாலினுக்கும் வைகோவுக்கும் இடையிலான ஒரு சிலர் தீவிர முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி குறித்து வைகோவின் உறுதியான முடிவு என்ன என்பது நாளை அந்த கூட்டத்தில் தான் நமக்கு தெரிய வரும். இது வந்து மதிமுக நிலைமை. அடுத்து விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைமை என்ன என்று கேட்டால், விடுதலை சிறுத்தைகளும் இன்னமும் அவர்களுக்கும் இன்னும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு இன்று மாலை வரை வரவில்லை. அதே நேரம் நாம் ஏற்கனவே விவாதித்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன், நாங்கள் 3 தொகுதிகள் கேட்டோம், திரும்ப திரும்ப கேட்போம், எங்கள் உரிமையை கேட்போம் என்று சொல்லி வந்தார். ஆனால் திமுக தரப்பில் 2 தான், அது ஒன்றில் பானை, ஒன்றில் உதயசூரியன் என்று மீண்டும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போது 2 பானையில் நிற்கிறோமே என்று விடுதலை சிறுத்தைகள் தரப்பிலே ஒரு விதமான யோசனை முன்வைக்கப்படுகிறது. இன்று பிற்பகல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை, அவரோட அந்த என்ன எப்படிப்பட்ட என்ன ஓட்டத்தில் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. என்னங்க இன்னும் உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்தாகவில்லையே என்ற கேள்விக்கு அவர் என்ன சொல்லிடுறான்னு கேட்டிங்கன்னா, திமுகவுக்கும் எங்களுக்குமான கூட்டணி ஒப்பந்தம் 5 முன்பே கையெழுத்தாகிவிட்டது, இப்போ என்ன புதுசாக அதில் என்ன இருக்கு என்று கேட்கிறார். அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்காக 2 தொகுதிகள் என்ற அளவில் ஒப்பந்தம் கையெழுத்தானது, கிட்டத்தட்ட அதுதான் இப்போதும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனே இன்று பூடகமாக செய்தியாளர்களிடம் தெரிவித்து விட்டார். அதனால் எப்படியாவது அதிலும் இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் சொன்னது, மத்தியிலே பாஜக வந்துவிடக்கூடாது, சனாதன சக்திகள் எழுந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் திமுகவுடன் நாங்கள் கூட்டணியிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றும் சொல்கிறார். அதனால் அவர் இன்றைக்கு திமுக கூட்டணி இவர்கள் தரப்பில் பேச்சுவார்த்தை இன்றைக்கும் நடத்தப்படவில்லை என்றாலும் 2 சீட்டுகளில் திருமாவளவன் செட்டில் ஆகிவிடுவார் என்பதுதான் இன்றைய இங்கே நிலவரம். அதாவது திமுக கூட்டணியில் மதிமுகவின் நிலை, விடுதலை சிறுத்தைகளின் நிலை இதுதான். அதிமுக கூட்டணியில் நேற்று வரை அதிமுகவோடு இருப்பேன் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்த சரத்குமார் இன்று பாஜக கூட்டணியில் இணைவதாக அறிவித்து விட்டார். அவர் ஏற்கனவே அவங்க கட்சியோட உயர்நிலை செயல் திட்ட குழு எல்லாம் கூடி சரத்குமாருக்கு அந்த அதிகாரத்தை வந்து அளித்தார்கள். யாரோடு கூட்டணி வைப்பது என்று முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை அவரிடம் அளித்தார்கள். நேற்று அதாவது மார்ச் 5 நேற்று காலை அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி இருவரும் சரத்குமார் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று, ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் அதிமுக கூட்டணியில் தொடரணும் என்று அவருடைய கருத்தை சொல்ல, இவர் வந்து தனக்கு திருநெல்வேலி அந்த பார்லிமெண்ட் தொகுதியில் போட்டியிட விருப்பம் என்ற தனது விருப்பத்தை இவர் வெளிப்படுத்த, ஆனால் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் என்றால், ஆனால் நீங்கள் தூத்துக்குடி தொகுதியில் நீங்கள் போட்டிடுங்க, அது சரியாக இருக்கும், ஏற்கனவே நீங்கள் திருச்செந்தூர் அந்த பக்கம் போட்டியிட்டவர், அதனால் உங்களுக்கு அந்த பகுதி உங்களுக்கு மேலும் செல்வாக்காக இருக்கும், அதனால் நீங்கள் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் நீங்கள் போட்டிடுங்க என்று எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் அவரிடம் சொல்ல, அதற்கு உடனடியாக சரத்குமார் அதற்கு ஒப்புக்கொள்ளாமல், இல்லைங்க அது சரிப்பட்டு வராதுங்க என்று சொல்லிவிட்டார். தூத்துக்குடியில் திமுகவின் துணை பொதுச் செயலாளரான கனிமொழி மீண்டும் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் சரத்குமார் அங்கே போட்டியிட விரும்பவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர்களிடம் தெரிவித்து விட்டார். இந்த தகவல் அறிந்து நேற்று மாலை அதாவது டெல்லி செல்வதற்கு முன்பாக பாஜகவின் மத்திய இணையமைச்சர் டாக்டர் முருகனும் அக்கட்சியின் தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனனும் நேற்று சரத்குமார் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் சில விஷயங்களை பேச அதற்கு சரத்குமாரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்கிறார்கள். அப்படின்னா இவர்களும் தூத்துக்குடி தொகுதியில்தானே
போட்டியிட கேட்டிருப்பார்கள். ஏனென்றால் பாஜக சார்பில் நெல்லை நாடாளுமன்ற தொகுதியிலே ஏற்கனவே சட்டமன்ற கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன் வேலையை ஆரம்பித்து விட்டார். அதனால் அங்கே மீண்டும் நெல்லைக்கு அங்கே வேட்பாளருக்கு அவங்களுக்கு டிமாண்ட் இல்லை, அதனால் அவர்களும் தூத்துக்குடி தானே கேட்டிருப்பார்கள் என்று விசாரித்த போது, அநேகமாக சரத்குமார் தமிழ்நாடு முழுவதும் மோடிக்காக பிரச்சாரம் செய்ய ஒப்புக்கொண்டிருக்கலாம், அதன் அடிப்படையில் வேறு சில விஷயங்களும் பேசப்பட்டிருக்கின்றன, சரத்குமார் இன்னும் போட்டியிடக்கூடிய தொகுதி முடிவாகவில்லை என்று சமத்துவ மக்கள் கட்சி வட்டாரத்திலிருந்து தெரிவிக்கிறார்கள். அதாவது எடப்பாடி வந்து அதிமுக கூட்டணியில் ஒவ்வொரு கட்சியாக இழுத்து கொண்டிருக்கிறார். புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமி அங்கே சென்றிருக்கிறார். ஃபார்வர்டு பிளாக்கு இன்று அங்கே சென்றிருக்கிறார்கள். அப்புறம் வந்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தோடு இன்று பேச்சுவார்த்தையை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்திலிருந்து புறப்பட்டு சென்னை வந்துவிட்டார். அநேகமாக நாளை அவரை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் டாக்டர் ராமதாஸை சந்திக்கக்கூடும் என்கிறார்கள். இந்த நிலையில் இப்படி அதிமுக கூட்டணிக்கு வரவுகளாக இருந்து கொண்டிருக்கிற நிலையிலே ஏற்கனவே எடப்பாடியை சந்தித்து அதிமுகவோடு தொடர்ந்து பேசி கொண்டிருந்த சரத்குமார் திடீரென பாஜக கூட்டணிக்கு போயிருப்பது எடப்பாடிக்கு ஒரு முதல் சருக்கள் தான் என்கிறார்கள் பாஜக வட்டாரத்தில். இதுதான் இன்றைய கூட்டணி நிலவரம். நாளைக்கு என்ன நடக்கும் என்பது மிகுந்த எதிர்பார்ப்புகளை உருவாக்கியிருக்கிறது. அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகள் அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.